இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். நாம் இருவர் நமக்கிருவர் சீரியல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நிஜமாகவே வந்து இந்த சீரியலில் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மியாக போன இந்த தருணத்தில் திடீர்னு வந்து ஒரு புது விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னா வந்து மாறனுக்கு கல்யாணம் அப்படிங்கிற பேச்சு எடுத்தாங்க. ஆனால் மாறனுக்கு வந்து மனநலம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு உடனே டபக்குனு கல்யாணம்ட்டாங்க. அது க்யூர் பண்ணுறதை பற்றிலாம் கூட யோசிக்கல. அது ரொம்ப விசித்திரமாக இருந்தாலும் கூட இப்போ வந்து அந்த இதே சமயத்தில் திடீர்னு வந்து அன்பே சிவம் சீரியலில் இருந்து வந்து ரக்ஷா ஹோலா இவங்க தான் தேவியா நாம் இருவர் நமக்கிறவர் ஒன்றில் இருந்தாங்க. அவங்க விலகிட்டாங்க. விலகினது மட்டும் இல்லாமல் வந்து அவங்க விலகின நியூஸ் அவங்கள இந்த சீரியலை விட்டு அனுப்பின நியூஸ் அவங்களுக்கே தெரியாதுன்னு வேறு சொல்லியிருக்காங்க. அப்படிங்கும்போது அப்போ இந்த ஒருவேளை வந்து இந்த சீரியலில் வந்து இவங்க திருப்பி வந்து சேர்ந்துருவாங்களோ அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது. சேர்ந்தாங்க அப்படின்னா சூப்பரான ஜோடியாக இருப்பாங்க. ஏன்னா தேவி மாயன் ஜோடி அப்படிங்கிறது ஒரு பெரிய ஜோடியாக இருந்துச்சு. இப்போ தேவி மாறன் ஜோடியாக அவங்கள ஆக்கி அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் புதுசாக வேறு பேர் வச்சு அவங்க கேரக்டரை கொண்டு வந்து அதை வச்சு மாறன் வந்து வெளில வந்து பழி வாங்கிறத விட இந்த பக்கம் காதலில் பிஸியாக இருக்க மாயன் வந்து இந்த பக்கம் கத்திய தேட கார்த்தி ஐஸ்வர்யா கல்யாணம் அப்புறம் சரண்யா மகி பிரச்சனை அப்படின்னு சொல்லி போக அப்படின்னு போனால் கதை இன்ட்ரெஸ்டிங்காக கண்டிப்பாக போகும். அப்படி இருந்தால் மச் பெட்டர்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள்